ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எவ்வளவோ ரெடிமேட் மிக்ஸ் கடையில் வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மிக்ஸை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். நம்ம மெஷரிங் கப்பில் 3/4 கப் இருக்கு இல்லையா, அதில் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட 3/4 கப் அளவுக்கு சுகர், 4 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடயே வந்துட்டு பாதாமும் முந்திரியும் சேர்ந்த மாதிரி 3/4 கப் எடுத்திருக்கேன். 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சின்ன பிரெட்டாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அரிசி, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மில்க். இது எல்லாத்தையுமே இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரெட்டை மட்டும் நம்ம லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டு வந்து சேர்க்கறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்குற கீர் வந்து கொஞ்சம் திக்காக வரக்காக நம்ம வந்துட்டு இந்த பிரெட்டை வந்துட்டு எடுத்துருக்கோம். அதனால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டில் இருக்க மாய்ஸ்டர் எல்லாமே போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோவில் வச்சு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். அரிசி ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாகவே இருந்தால் ஓகே தான். அதுக்கப்புறம் சுகர் கூடயே நான் அரைக்க போகும்போது ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீர்னாலே நம்மளுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பவுடர், அதுக்கப்புறம் ஃபைனலாக மில்க் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லாவே இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம ஒரு பால் வச்சு, ஒரு பால் நீங்கள் 1/2 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே போதும், திக்காகிடும். சுகர் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதை வந்து இன்னொரு ஜாரில் மாற்றி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.